இவர் சிந்திக்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு காவல்துறையின் இசேவைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழக அரசின் இசர்வீசஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அவங்க 3 types ஆஃப் சர்வீசஸ் தராங்க. ஒன்று வந்து ஃப்ரீ சர்வீசஸ், ஒன்று பெய்டு சர்வீசஸ், ஒன்று ஆஃப்லைன் சர்வீசஸ். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ இசர்வீசஸ் என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் வியூ பண்ணிக்கலாம். அப்புறம் எஃப்ஐஆர் நம்பர் இருந்தால் எஃப்ஐஆரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் A to Z எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஏதாவது மிஸ்ஸிங் பர்சன் டீட்டெயில்ஸை நீங்கள் தேடிக்கலாம். கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் யாராவது கண்டுபிடிச்சி ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அரெஸ்டட் பர்சன் டீட்டெயில்ஸ், எந்த ஊரில் எந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ற அரெஸ்டட் பர்சன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்னா சமூக சிந்தனையுள்ள வர்களால் கொடுக்கக்கூடிய ஒரு சில கம்ப்ளைண்ட்டுகளையும் அந்த ஸ்டேட்டஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து வெஹிக்கல் வெரிஃபிகேஷன், அந்த வெஹிக்கல் வெரிஃபிகேஷன்ன்றது உங்களுடைய வெஹிக்கல் வந்து ஏதாவது கிரிமினல் கேஸுக்கு உள்ளாக்கியிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். அதுதான் வெஹிக்கல் வெரிஃபிகேஷன். அப்புறம் ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்ட் லைசன்ஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்ட் நீங்கள் நடத்தணும்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஸோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல இதில் எது சம்மந்தமாக எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுதான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் இதுதான், எந்த ஸ்டேட் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் நம்பர் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எஃப்ஐஆர் வியூ A to Z எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், சேசிஸ் நம்பர், இதெல்லாம் உங்களோட ஆர்சி டீட்டெயில்ஸில் இருக்கும். அதை வச்சு உங்களோட வெஹிக்கல் வந்து ஏதாவது கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ்ஸிங் பர்சன் டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீட்டெயில்டு அரெஸ்டட் பர்சன் டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி நீங்கள் நடத்தணும்னா அதுக்கான லைசன்ஸ் ஏகப்பட்டது இதெல்லாம் இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதை வாங்கிக்கலாம். ரெண்டாவது பெய்டு இ சர்வீசஸ், ஒன்று வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன். போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து நார்மலாக வந்து இப்போ வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கணுமோ இல்லை ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணுமோ, ஸோ செல்ஃப் சர்வீஸ் இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் ஏதாவது குற்றத்துக்கு உள்ளாகி இருக்கீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் சர்டிஃபிகேட்டாக வாங்கணும்னா நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட், உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் தொலைந்தாலும் அதை நீங்கள் போய் டூப்ளிகேட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் கேள்வி அங்கே கேட்பாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா. ஸோ அதுதான் நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், பண்ண தேவையில்ல. ஆன்லைனில் இங்கே டைரெக்டாக வந்து இந்த டீட்டெயில்ஸ், உங்கள் மார்க் ஷீட், லைசன்ஸ், ஆர்சி கார்டு, சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, ஏதாவது இதில் ஏதாவது ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா இது தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு பே பண்ணி உங்களோட ரிப்போர்ட் ஒன்று சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து டூப்ளிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் ரோடு ஆக்சிடென்ட் டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது யாருக்காவது ரோடு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அது கேஸ் எஃப்ஐஆர் பண்ணி அந்த நம்பர் இருந்தால் அதோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்சூரன்ஸ் நிறைய பேர் கிளைம் பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிராஃபிக் பெனால்ட்டி இ-Challan, டிராஃபிக்கில் மாற்றவங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி பண்ணுறதுனால இதில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ், ஜாப், டெனண்ட் வெரிஃபிகேஷன், ஓனருக்கு கொடுக்கணும், வாடகைதாரராக, டொமஸ்டிக் ஹெல்த் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா இந்த பாஸ்போர்ட், ஆர்சி புக், டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல், காலேஜ் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, இதில் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா அதை டூப்ளிகேட் நீங்கள் வாங்கினா இந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் ரோடு ஆக்சிடென்ட் டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ். அப்புறம் ஆஃப்லைனில் என்னென்ன சர்வீஸ், இந்த ஆஃப்லைன் சர்வீஸ்னால் நீங்கள் போய் இங்கேருந்து மேனுவலாக எல்லா ஃபார்மும் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய்ட்டு நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணும். அதாவது ஆர்ம்ஸ் லைசன்ஸ், கன்னு வச்சுக்கலாம், வாடகைதாரர் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்குன்னா உங்கள் மேலே எந்த குற்றம் இல்லைன்றது போய் உங்களோட ஓனர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வாடகைதாரர் வெரிஃபிகேஷன். அப்புறம் ப்ரௌசிங் சென்டர், இல்லை வீடியோ லைப்ரரி, வீடியோ கேசட், இதை சம்மந்தமாக ஏதாவது கடை வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும். அப்புறம் ஜிம் நடத்தலனாலும் அதுக்கு லைசன்ஸ் நடத்தணும். ஸோ அதுக்கான ஃபார்ம் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வெப்சைட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சிட்டிசன் சர்வீசஸ், ஃப்ரீ, பெய்டு, ஆஃப்லைன்,
இதில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்ஸ், நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்களா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ எத்தனை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ஸ்டேட்டஸ், அரெஸ்டட் பர்சன் டீட்டெயில்ஸ், எஃப்ஐஆர் காப்பி எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ், வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன். மெயினாக வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன், நீங்கள் ஏதாவது பர்மிட் லெவல்லாம் வாங்கினா உங்களோட உங்களோட வெஹிக்கிள் எந்த கிரிமினல் கேஸுக்கும் உள்ளாகலை அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எல்டிஆர், டிராஃபிக் சலான்ஸ், ஸோ ஏகப்பட்டது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து வந்து எல்லாம் பார்த்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா கேட்டகரியுமே இங்கே இருக்குது, ஃப்ரீ, பெய்ட், இந்த 3 ஆப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ண நீங்கள் இந்த சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.